வணக்கம். 300 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க இடம் அளக்கும் பணி, அமைச்சர் அதிரடி உத்தரவு. சரி வாங்க, முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ஜிஆர் நகரில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு அந்த இடத்தை அளக்கும் பணி தொடங்கியது. இதுதான் அந்த இடத்தை அரசு அலுவலர்கள் அளக்கும் போது, அளக்கும் பணியில் சர்வே செய்யும் பணியில் ஈடுபடும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். பேட்டை ஊராட்சியின் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக 300 குடும்பங்கள் அந்த இடத்தில் பட்டா இல்லாமல் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த 300 குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தான் அவர்களது இருக்கும் இடத்தை, அவர்கள் வீடு கட்டியிருக்கும் இடத்தை நில அளவை செய்யும் பணியை, அதாவது சர்வே செய்யும் பணியை அரசு அதிகாரிகள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன் தமிழக சட்டப்பேரவையில் நடந்த வருவாய்த்துறை மானிய கோரிக்கையின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு திரு KKSR ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என அறிவித்தார். ஸோ அமைச்சரே அறிவித்திருக்கார். அப்படின்னா இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு பட்டா வேண்டும் என மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, தங்களுக்கும் இலவச பட்டா வேண்டும் என காத்திருக்கும் மக்கள் இந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அமைச்சர் அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக எம்ஜிஆர் நகர் பகுதியில் வீடு கட்டியுள்ளவர்களுக்கு பட்டா வழங்க அவர்கள் இடத்தை அளக்கும், அதாவது சர்வே செய்யும் பணியை தாசில்தார் பழனி அவர்கள் துவங்கி வைத்தார். மொத்தம் அரசு அதிகாரிகள் 32 பேர் 4 குழுக்களாக பிரிந்து நிலளவை பணியில் ஈடுபட்டனர். நிலளவை பிரிவு வட்ட துணை ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர், நில அளவையர்கள், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நத்தம் புறம்போக்கு இடத்துல இருந்து கொண்டு தனக்கு பட்டா வேண்டுமென காத்திருக்கும் மக்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பட்டா வேண்டுமென்றால், அவர்கள் வசிக்கும் நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு அரசு நிலத்திற்கு பட்டா வேண்டுமென்றால் முறையான இடத்தில் மனுவை சரியான முறையில் தயாரித்து அந்த மனுவுடன் தேவைப்படும் ஆவணங்களை இணைத்து தாசில்தார்கிட்ட கொடுக்கலாம், RDO-ட்ட கொடுக்கலாம், DRO-ட்ட கொடுக்கலாம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த மனு கொடுக்கலாம், பட்டா வேண்டி இலவச பட்டா வேண்டி கொடுக்கலாம், CM செல்லுலையும் கொடுக்கலாம். நீங்கள் மனு கொடுக்கும்போது மட்டுமே உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அந்த மனுவுடன் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வரி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த வரி ரசீதினுடைய நகலை இணைங்க. அந்த இடத்திற்கு உங்கள் பெயரில் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நகலையும் இணைத்து சரியான முறையில் இலவச பட்டா வேண்டி மனுவை எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.